ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மிளகு முட்டை வறுவல் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிளகு முட்டை வறுவலுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை அவிச்சு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், மல்லித்தூள், இது வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தாளிக்கு கருவேப்பிலை. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாரும் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் முட்டைய. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டை பொரிச்ச எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடய கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்சிகம் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயத்தை ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கேப்சிகம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோடைய மிளகுத்தூள், மல்லித்தூள்லாம் நல்லா சேர்ற வரைக்கும் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரிங்களா, வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு ஊற்றினா போதும். ஏற்கனவே நம்ம முட்டை பொடிச்சு இப்போ உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காசுக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசாலாவோட சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா முட்டையில் மசாலா நல்லா செய்கிறதா, இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் முட்டையை. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ ரொம்ப சூப்பரான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட முட்டையை சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.